பழமையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபைவோட சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். நம்ம வியூவர் தான் வந்து அவெஞ்சர்ஸ் ஃபைவோட அந்த டைட்டில் சேஞ்ச் நடந்திருக்கு ப்ரோ அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி, நானுமே அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்கும் போது சில டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என் வாய்ஸ்ல ஏதாவது வித்தியாசமான சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டுக்காதீங்க. சோ இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி இந்த படத்தோட டைட்டில் சேஞ்ச்னு சொல்லி பார்த்தா போனா, இன்ன வரைக்கும் மார்வல அபிஷியலா அனௌன்ஸ்ன்றது பண்ணவே இல்லை இதுக்கான அடுத்த ஒரு டைட்டில் மாதிரி. பட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஜானதன் மேஜர்ஸ் வந்து ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆனாரு. போன வருஷம் ஸ்டார்டிங் வந்து இன்வால்வ் ஆகி போன வருஷம் அந்த டிசம்பர் அந்த டைம்ல தான் அந்த கேஸ் முடிஞ்சு இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் டிஸ்னி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னு, அவங்க நடிக்கிறவங்க மேல ஏதோ கெட்ட பேர் மாதிரி வந்துச்சுனாலே அவங்கள ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜானதன் மேஜர்ஸுமே ஃபயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போ இந்த படத்தில் கேங் இல்லையா இல்லாட்டி கேங் ரீகேஸ் பண்ணுவாங்களான் மாதிரி ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்துக்குமே. பட் நான் ஒரு சின்ன ரிப்போர்ட் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக கேங் இருக்குதான் போறாரு. ஆனால் கேங் மட்டும் ஒரு வில்லனா இருக்க போறதில்லை, அவருக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்க போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அபிஷியல்ல பட் இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். லைக் கேங்கை வச்சு அவங்க வந்து டாக்டர் டொமியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நல்லா கொண்டு வர முடியும். பட் ஆல்ரெடி நம்ம ஜானதன் மேஜர்ஸ் ஃபயர் பண்ணனால கண்டிப்பாக கேங் வந்தாலுமே வேற ஒரு கேஸ்ட்ல தான் வர மாதிரி இருக்கும். அந்த கேஸ்ட் டீடைல்ஸ் பத்தி நம்மளுக்கு இனிமே பெருசா எதுவும் கிடைக்கல. எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த படமான சீக்ரெட் வார்ஸோட பார்ட் ஒன்னு, அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்னு சொல்லி வரப்போற அந்த ஒரு படம் வந்து பார்ட் டூன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அகைன் டைட்டில் சேஞ்ச் நடக்கும் தான், அது நம்மளுக்கு இனிமே தெரியல. பட் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த டைட்டில் சேஞ்ச்ன்றத சாண்டிகோ காமிக் கான்லயோ இல்லாட்டி வந்து D23 அது ரெண்டுத்திலயோ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. அனௌன்ஸ் பண்ணாலுமே நல்லதா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து ஒரு சின்ன எடிட் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போலாம். லைக் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்றத அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் இந்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேன் அது கூட நல்லதா இருக்கு, அந்த மாதிரி படம் நடந்தாலுமே நல்லதா இருக்கும். சோ அகைன் டைட்டில் சேஞ்ச்னு சொல்லி இனிமே நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்படி ஏதோ டைட்டில் நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணது கூட நான் வந்து ஒரு வீடியோ போறேன் கண்டிப்பா. சோ இந்த டைட்டில் அப்டேட்னு சொல்லி எதுவுமே இல்லனாலும் ரிலீஸ் டேட் பத்தி ஒரு சின்ன அப்டேட் மாதிரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி படம் வந்து 2025 ரிலீஸ் ஆகுறதா தான் இருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 2022 அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் ரொம்பவே கடுப்பானாங்க, என்னோட இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணுமான மாதிரி. இப்போ வந்து அதுல பாதி கடந்து வந்துட்டோம் தான். பட் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கே அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி தள்ளி போட்டுதான் ஆகணும், பிகாஸ் அந்த ரைட்டர் சைக்கிள் 6 கிட்ட போச்சு. அதுவுமே ஒரு மிகப்பெரிய ரீசன் சொல்லலாம். நிறைய விஷயம் அந்த டைம்ல எதுவுமே பெருசா பண்ண முடியல. ரைட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருச்சுன்னு சொல்லலாம். அது தாண்டி இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. பட் அடுத்த வருஷம் தான் இந்த படத்திலான ஷூட்டிங்கே ஆரம்பிக்கும்னு சொல்றது கொஞ்சம் வருத்தமான நியூஸ் தான். அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது 2026 இல்ல 2027 இந்த படம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம 2026 எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எப்ப ஆனாலும் எதுக்கானாலும் டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்ததான் பாக்கணும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் வருதா இல்லையானு. சேனவே சொல்ல பிடிச்சிருக்கு நினைக்கிறோம். இந்த விடைய பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த விட கலெக்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ப்ரோஸ்.